ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிவி ஸ்வீட் ட்ரீம் சேனல் இன்றைக்கி வீட்டிலேயே நம்ம மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சேனல் குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதில் போட போகிற பொருள் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை ஒரு கப்பு கார்ன்ஃப்ஃப்ளேக்ஸ் ரெண்டு கப்பு கெட்டி அவுல் ஒரு கப்பு பொட்டுக்கடலை ஒரு கப்பு கடலை மாவு ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு உப்பு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் கருவேப்பில்லை முறுக்கச்சு ஒரு பவுலில் கடலை மாவு போட்டுக்கிறோம் அரிசி மாவும் போட்டுக்கிறோம் தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் இதில் தண்ணி ஊற்றி முறுக்கு மாவு மாதிரி கெட்டியாக இதை பிசைஞ்சிக்கணும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து ஓவடி புல்லியக்குள்ளே அந்த ஹோலில் வந்து அடைக்காம நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ பாருங்கள் நல்ல பக்குவமாக வந்துடுச்சு அதை இப்போ மூடி வச்சுட்டு அடுத்து வானலில் நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிறோம் இப்போ எண்ணெய் விடுறோம் ஃபஸ்ட்டு நம்ம கான்ஃப்ளெக்ஸை பொறிச்சிக்கிறோம் கான்ஃப்ளெக்ஸ் எப்போவுமே எண்ணெய் நல்ல சூடானதுக்கு அப்புறம்தான் போடணும் அப்படி இல்லைன்னா ஒழுங்காக புரியாது இப்போ கான்ஃப்ளெக்ஸை பொறிச்சு எடுத்துக்கிறோம் இப்போது வந்து அடுத்து ஓமப்பொடி பிளிய போகிறோம் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நம்ம அச்சில் எண்ணெய் தடவிக்கிறோம் இப்போ ஓமப்பொடியை வந்து பிழிஞ்சிக்கிறோம் எண்ணெயில் இதை வந்து ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம் ஓமப்பொடி கலர் ரொம்ப மாறி போயிடும் அதனால் உடனே வெந்துடும் வெந்தவுடனே எடுத்து நம்ம பவுலில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு ஈடு எடுத்தாச்சு இப்போ அடுத்த ஈடு பிளிகிறேன் பாருங்கள் இந்த நொரலாம் அடங்கினவொடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓமப்பொடி நல்லா டோஸ்ட் ஆகிடும் இப்போ இதை திருப்பி போட்டுக்கிறோம் திருப்பி போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமுமே நல்ல டோஸ்ட் ஆகிடும் இப்போ இதை எடுத்து பவுலில் நம்ம ஒன் பை ஒன்னாக போட்டு ஆற வச்சுக்கிட்டே வரோம் காரா புந்திக்கு ரெடி பண்ண போகிறோம் மாவு ஒரு அரை கப்பு அரிசி மாவு ஒரு கால் கப்பு தேவையான அளவுக்கு மிளகாப்பொடி கொஞ்சமும் உப்பு கொஞ்சமும் சேர்த்துக்கிட்டு செமி சாலிடாக வந்து தண்ணியை ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போது தண்ணியை விட்டுட்டு இப்போது தண்ணியை விட்டு பிசைகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜ்ஜி மாவு இருக்கும் இல்லையா அந்த பதத்துக்கு வந்துட்டு இது நல்ல பேஸ்ட்டு மாதிரி நம்ம இது பண்ணிக்கணும் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அந்த உருண்டை உருண்டையாக உங்களுக்கு பூந்தி போடக்குள்ளே வராது காரா பூந்தி இப்போ பார்த்திங்கன்னா என்கிட்ட பூந்தி கரண்டி தனியாக இல்லாததால் காய்கறி வடிகட்டியை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு உங்களுக்கு ஒரு மாதிரி நிலமாக விழுந்துரும் மாவு பதமாக இருந்தால் தான் உங்களுக்கு உருண்டை உருண்டையாக காரா பூந்தி வந்து பார்க்க ஷேப்பாக நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் காரா பூந்தி வந்து நல்லா முத்த முத்தாக நல்லா கிறிஸ்பியாக வந்துடுச்சு இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே வரோம் பொண்ணு நேரமாக வந்தவுடனே நம்ம எடுத்து பவுலில் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையை எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கிறோம் இதை வந்து ஃப்ளேமை வந்து கம்மியாக வச்சு ஸ்லோ குக் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா கடலை கலர் டார்க் ஆகி உள்ளே டோஸ்ட் ஆகிருக்காது ஸ்லோ குக்கில் பண்ணாதா நல்ல டோஸ்டாக இருக்கும் கலரும் நல்லா இருக்கும் இப்போது நல்லா குக்காகிடுச்சு இப்போ கிறிஸ்பியான கடலையை எடுத்து நம்ம பவுலில் போட்டுக்கிறோம் இப்போ அடுத்து நம்ம பொட்டுக்கடலை போட போகிறோம் பொட்டுக்கடலை வந்து ஏற்கனவே டோஸ்டடின்றதால எண்ணெயில் ரொம்ப நேரம் வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் போட்டு உடனே எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு எடுத்துடலாம் எடுத்து பவுலில் போட்டுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா கெட்டி அவள் பொறிச்சிக்க போகிறோம் கெட்டி அவளும் உடனே பொறிஞ்சிருங்க அவள் பாருங்கள் பொறிஞ்சிடுச்சு இதை எடுத்து பவுலில் போட்டுக்கிறோம் அடுத்து கருவேப்பிள்ளைய போட போகிறோம் அதில் பார்த்திங்கன்னா தனியாக உருவி போட்டிங்கன்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம அப்படியே அந்த இனுக்காகவே ஃபுல்லாகவே அதில் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து நம்ம மிக்சரில் போடுறதுக்கு அதில் ரெடி பண்ணிக்கிறோம் இப்போ பார்த்திங்கன்னா டோஸ்ட் ஆன இருக்கிற ஸ்டிக்கெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வெறும் லீஃப் வண்டியும் மிக்சரில் போடுற மாதிரி எடுத்துக்கிறோம் இப்போ எல்லாமே நம்ம பொறிச்சு எடுத்தாச்சு இப்போது தேவையான அளவுக்கு உப்பும் மிளகா போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸர் ரெடி ஆயிடுச்சு நம்ம மிக்சர் கடையில் வாங்குறதை விட வீட்டில் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் செஞ்சு பாருங்கள்